ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 15:25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடும் கூட. இங்கே நாம் ஏற்கனவே பார்த்து வருகிறது போல இப்பொழுது விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டுமா என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை நடக்கிறது. அப்பொழுது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இல்லை, கிறிஸ்து நமக்கு மரித்திருக்கிறபடினால் நாம் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டியதில்லை, ஆனாலும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளிலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்வோம். அதற்கு பின்பதாக இன்னும் அவர்கள் சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அது பாலியல் ரீதியான ஒரு பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த காம விகாரம், விபச்சாரம் இவைகளை போன்றிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு நிருபத்தை எழுதுகிறார்கள். அந்த நிருபத்தை யார் யார் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நிர்ணயிக்கும் பொழுது ஏற்கனவே பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். மறுபடியும் இவர்களை அங்கே அனுப்ப வேண்டும். அப்பொழுது அவர்களோடு கூட ஒரு சிலரையும் தெரிந்தெடுத்து இப்பொழுது இவர்களோடு கூட அனுப்புகிறார்கள். அனுப்பும் பொழுது அவர்கள் அங்கே குறித்திருந்ததான அந்த நிருபத்திலே அவர்கள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது குறிக்கப்பட்டதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் பர்னபாவை குறித்தும் அங்கே இருக்கிற சகோதரர்கள் கொடுக்கிற சாட்சியை பாருங்கள். தங்கள் தேவனுக்காக தங்கள் பிராணனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்களாம். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காக எதையும் சாதிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஜீவனையும் மதிக்காது, நம்முடைய ஜீவனையும் அவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டியதான இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஜீவன் அவருக்காக ஒரு பொருட்டாக நமக்கு எண்ணப்படக்கூடாது. இந்த நாட்களிலே நாம் ஊழியத்தை ஏன் அதிகமாக செய்வதில்லை என்றால், ஏன் அதிகமாக நாம் ஊழியத்தை செய்ய முடியவில்லை என்றால், இந்த உலகத்திலே நாம் அப்போஸ்தலர்களைப் போல நம்முடைய பிராணனை ஆண்டவருக்காக கொடுக்கிற இடத்திற்கு நாம் வரவில்லை. இன்னும் இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால், இந்த நாட்களிலே இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. நான் இரத்த சாட்சிகளாய் எல்லாரும் கண்டிப்பாக மரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லவில்லை. ஆனாலும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பிராணனையும் மதிக்காமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாய் எண்ணாதவர்கள், தன்னுடைய ஜீவன் மீது கண்களை வைத்து சுவிசேஷத்தை அறிவிப்பதை நிறுத்தி விடுகிறவர்கள். நாம் யோசித்து பாருங்கள், நாம் நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ இவன் என்ன எந்நேரம் பார்த்தாலும் இயேசு என்று பேசி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி விடுவார்களோ என்பதற்காகவே நாம் இயேசுவை குறித்து பேசுவதில்லை. இவன் என்ன கிறிஸ்தவன், இவன் வேதாகத்தை குறித்தே பேசி கொண்டிருக்கிறானே, எங்களிடத்தில் எதற்காக பேசுகிறாய் என்று சொல்லி விடுவார்களோ என்பதற்காகவே நாம் பேசுவதில்லை. நாம் எங்கே ஜீவனை கொடுக்கிற அளவிற்கு பேச போகிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொரு இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நம்முடைய பிராணனையும் ஆண்டவருக்காக கொடுக்கத்தக்கதாக நாம் அவருக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் செய்வோம், அதற்கு ஆண்டவரை நிச்சயமாய் பிரியப்படுத்தும். ஆமேன்.